தேசம் இரவு செய்திகள். பிப்ரவரி 4 வியாழக்கிழமை பிறந்தநாள் காணும் மனிதவள அமைச்சரும் மாயிக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு எங்களின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்தும் நெஞ்சங்கள் டத்தோ எஸ் ராஜா சைமன், கூட்டரசு பிரதேச மாயிக்கா தலைவர், மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள், கிளை தலைவர்கள், இளைஞர் மகளிர் பகுதியினர், புத்ரா புத்திரி பகுதியினர். தமிழர்களின் அடையாளமாக திகழும் தமிழ் பள்ளிகளை காப்பது நமது கடமை. எங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப தயாராகிவிட்டோம். உங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புங்கள். தமிழ் பள்ளியே நமது தேர்வு. தேசம் தொலைக்காட்சியின் அன்பு வேண்டுகோள் இது. வர்த்தகர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்த அரசாங்கத்திற்கு மைக்கியின் தலைவர் டத்துனா கோபாலகிருஷ்ணன் நன்றி. கோவிட் 19 காலகட்டத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் வர்த்தகர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து பல்வேறு வர்த்தகங்கள் செயல்பட அனுமதி வழங்கிய அரசாங்கத்திற்கு மைக்கியின் தலைவர் டத்துனா கோபாலகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். கடந்த 2020 சவால் மிக்க ஆண்டாக அமைந்தது. உலகமே கோவிட் 19 தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டது. பல தொழில்துறைகளும் தொழில் முனைவர்களும் இதனால் பாதிப்படைந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. மைக்கியின் மூலம் பல கோரிக்கைகள் இந்திய வர்த்தகர்களுக்கு உதவி புரிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்காலத்தில் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பல கலந்துரையாடல்கள் இணையம் மூலம் தகுந்த அரசு இலக்கங்களுடன் மைக்கி பங்கேற்று வர்த்தகர்கள் எதிர்நோக்கும் இன்னல்களை மைக்கி எடுத்துரைத்திருந்தது. அந்த வகையில் நேரடியான வாடிக்கையாளர்கள் கொண்ட வர்த்தகங்கள் படிப்படியாக செயல்பட அரசாங்கம் உறுதியளித்தது. நிலையான வருமானம் இல்லாமல் பல வணிகங்கள் இழுத்து மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் அரசாங்கம் வர்த்தக தொழிலியல் கூறும் ஆலோசனைகளை செவிசாய்த்ததற்கு டத்தோனா கோபாலகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் உணவகத்தில் சாப்பிட அனுமதி தந்ததற்கும் இந்திய ஜவுளி கடைகள் வியாபாரம் செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்ததற்காக அனைத்து உணவக உரிமையாளர்கள் சார்பாகவும் ஜவுளி கடைகள் உரிமையாளர்கள் சார்பாகவும் டத்தோ கோபாலகிருஷ்ணன் தனது மனமார்ந்த நன்றியினை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார். மைக்கி வர்த்தகர்கள் அரசாங்கம் அறிவித்த நிலையான தர SOP விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். நாம் இதை செய்ய தவறினால் நாம் தான் பாதிக்கப்படுவோம் என்று டத்தோனா கோபாலகிருஷ்ணன் மேலும் கூறினார். நாளை முதல் உணவகங்களில் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்படுகிறது. நாளை முதல் உணவகங்களில் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்படுவதாக நாட்டின் தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். ஒரு மேஜையில் இருவர் மட்டுமே அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்படுகிறது. 1 மீட்டர் தூரம் இடைவெளி பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். உணவகங்களில் நிர்ணயிக்கப்பட்ட SOPக்களை பின்பற்ற உணவக நடத்துனர்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் கோவிட் 19 சம்பவங்கள் இன்று 1764 பதிவு செய்யப்பட்டது. கோவிட் 19 தொற்று எண்ணிக்கை இன்று 2764 பதிவு செய்யப்பட்டது. இந்த தகவலை சுகாதார அமைச்சு வெளியிட்டது. இன்று 3887 பேர் மீண்டுள்ள வேளையில் 13 பேர் மரணமடைந்துள்ளனர். இதனால் மரண எண்ணிக்கை 909 அதிகரித்துள்ளது. நாட்டில் மொத்தம் கோவிட் 19 பெருந்தொற்றால் 248316 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை உறுப்பினர்கள் 3 நாட்கள் மட்டுமே தனிமைப்படுத்தப்படுவர். அதிகாரப்பூர்வ அலுவல் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் அமைச்சரவை உறுப்பினர்கள் 3 நாட்கள் மட்டுமே தனிமைப்படுத்தும் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. 10 நாட்களிலிருந்து 3 நாட்களாக புதிய தளர்வு வழங்கப்படுவதாக நாட்டின் சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ அடாம்பாபா கூறினார். இந்த தளர்வானது இன்று முதல் அமலுக்கு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாசி புங்குஸ் உணவை அதிகப்படியான விலையில் விற்ற கடைக்கு அபராதம். நாசி புங்குஸ் உணவை அதிகப்படியான விலையில் விற்ற கடை ஒன்றுக்கு உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயனீட்டல் விவகார அமைச்சு அபராதம் விதித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த கடை உரிமையாளர் விலைப்பட்டியலை பார்வைக்கு வைக்கவில்லை. அதனால் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த புகாரின் அடிப்படை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில இயக்குனர் அட்னான் தெரிவித்தார். இந்நிலையில் நாசி புங்குஸ் விலையானது 38 வெள்ளிக்கு விற்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. அதிகப்படியான விலையாகவும் இது பார்க்கப்படுவதாக பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தனர். விலையேற்றம் தொடர்பான விவகாரங்களுக்கு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பயனீட்டாளர் அமைச்சிடம் புகார் செய்யலாம் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். வறட்சி காரணமாக கிடா மாநிலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படலாம்.
வறட்சி காரணமாக கிடா மாநிலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படலாம் என அனுமானிக்கப்படுகிறது. மத்திய கிடா பகுதிகளில் பரவலாக தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட பெரும் வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மர்போக், தஞ்சோங் டவாய், பீடோங், சிமிலிங், சிங்கிர் மற்றும் குருன் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போதுமான நீரை சேமித்து வைக்கும்படி மாநில நீர் வாரியம் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வறட்சி காலமாக இருப்பதால் கிடா மாநில மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நெதர்லாந்தில் பொது முடக்கம் மார்ச் 3 வரை நீட்டிக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் காரணமாக நெதர்லாந்தில் பொது முடக்கம் மார்ச் 3 வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டின் செய்தித்தளம் செய்தி வெளியிட்டுள்ளது. புதிய வகையிலான உருமாறிய கொரோனா வைரஸ் காரணமாக அந்நாட்டில் தொற்று சம்பவங்கள் அதிகரித்து அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தொற்று எண்ணிக்கை கட்டுப்படுத்தவே இந்த பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டதாகவும் நெதர்லாந்து சுகாதார அமைச்சரகம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.